சார், என் பேர் முருகேசன். ரயில்வேல டிடிஆராக இருக்கேன். கல்யாணம் ஆகி எனக்கு 20 வருஷம் ஆகிட்டு. 2022 இருந்து ஒய்ஃபோட தான் தனி குடித்தனமாக இருந்தோம். ஒன்றா சந்தோஷமாக தான் இருந்தோம். திருநெல்வேலியில் வந்து வீடு கட்டி குடியேறணும். குடியேறின பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா சாகுல்கு மீதுங்கிறவர் ஒருத்தர் என் வீட்டில் என்டர் ஆகிறாரு. என்டர் ஆகி எங்கக்கிட்ட குடும்ப நண்பர் மாதிரி பழகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபையும் அவங்க வழியில் இழுத்துட்டு அவங்க கூட தனிமையில் சந்தித்து பேசவும் தனிமையில் இருக்கவும் இவ போய் தனிமையில் போய் சந்திக்கவும் இந்த வேலையாக தான் இருந்திருக்காங்க. நான் இது எனக்கு தெரிய வரும்போது கண்டிக்கிறேன். கண்டிக்க வரும்போது என்னைய ஆளுகளை வச்சு மிரட்டினார். போலீஸ் தரப்புலையும் இருந்து எனக்கு கொஞ்சம் மிரட்டல்கள் வந்தது. இதுக்கு இடையில் எனக்குள்ளே வீடு கட்டி இப்போ ஒரு 5 வருஷம் ஆகுது. பாளையங்கோட்டையில் கட்டின வீட்டுக்குள்ளே இப்போ நான் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு வாய் தரப்பில் இருந்து எனக்கு நிறைய மிரட்டல். அதோட இவனும் என்னைய வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் நான் வீட்டு வாசலுக்கு போகும்போது வீட்டை கேட்டை அடைச்சிக்கிட்டு 100க்கு ஃபோன் பண்ணி கொலை மிரட்டுதல் பண்ணுதாங்கன்னு சொல்லி போலீஸை வரவழைக்கா. போலீஸும் 2 ட்ரிப்பு வந்தாங்க, விசாரித்தாங்க. குடும்ப பிரச்சனை, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்காங்க. எனக்கு இப்போ குடியிருக்க வீடு இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் என் தம்பி வீட்லேயும் தங்கிக்கிட்டு இருக்கேன். வீட்டு லோன்களையும் நான் கட்டிக்கிட்டு மாதம் 38,000, லோன் வேறு 38 லட்சரூபா வாங்கியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே கடனையும் வாங்கிக்கிட்டு நான் ரோட்டில் தங்கிக்கிட்டு இருக்கேன். ஜீவனாம்சம் வேறு இதில், இதுக்கு இடையில் ஜீவனாம்சம் 12,000 ரூபா என்னுடைய சேலரியிலேருந்தே அட்டாச் ஆகி போயிட்டுருக்கு. மெயின்டெனன்ஸ் என் மனைவி கேட்டாங்க, கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு. டைவர்ஸ் நான் கேட்டேன், அது கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். இதுக்கு சரியான ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கல. இல்லை அப்படி இல்லை, நான் வீட்டுக்குள்ளே நுழையணும். நான் தங்குறதுக்கு வீடு இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல் ரயில்வே ரெஸ்ட் ரூம்லேயும் அக்கா வீட்லேயும் தம்பி வீட்லேயும் தங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வீட்டு லோன்களையும் கட்டிக்கிட்டு நம்ம வந்து குடியிருக்கும் சொந்த வீடு இல்லாமல் சொந்த வீட்டை இழந்துட்டு நான் வாசலில் இருக்கேன்.